இந்த ஜெயின் அன்னபூர்ணா ட்ரஸ்ட்டும் சென்னை ஃபுட் பேங்க் இரண்டும் இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவிகளை உணவு வழங்கி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2-3 நாட்களாக 20,000 பேருக்கு மேல் உணவு வழங்கி இருக்கிறார்கள். இன்று 10,000 பேருக்கு உணவு வழங்கக்கூடிய நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கிறது. ஆணவ படுகொலைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது, நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், சட்டங்கள் இருக்கிறது, நிச்சயமாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையாக சட்டம் அவர்கள் மீது பாய வேண்டும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே இதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. இல்ல, நிச்சயமாக வந்து ஒவ்வொரு பல முறை வந்து இந்த பாதிப்புக்கு சென்னை ஆளாகி இருக்கிறது. ஆனால் இது ஒரே நாளில் உருவாக்கப்பட்ட பிரச்சனையும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீர்வழி பாதைகளில் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது, கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, நீர்வழி பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நிச்சயமாக அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் எல்லாம் சரி பண்ணுறேன்னு சென்ற ஆட்சியிலே சொன்னார்கள். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வழியாக எல்லாம் வந்து சரி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள், சென்னை மட்டும் இல்லை, இப்போ தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டிங்கனால என்னுடைய தொகுதியிலே ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் பல குழப்பங்கள் இருக்குது. நேற்று முதலமைச்சர் அவர்கள் கூட இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக வி நீட் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இதை வந்து சரி செய்வதற்கான ஒரு முழுமையான திட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்பட வேண்டும். அதை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள். இல்லைங்க, முதலமைச்சர் நேற்று பேசும்பொழுது அதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். வெள்ளம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு, மழைக்காலம் முடிந்த பிறகு இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் இங்கே வந்து எடுக்கப்படாமல் இருக்கு, சிஎம் தொகுதியே இது மாதிரி மழை தண்ணி தேங்கிட்டு வருத்தம் அளித்தார் என்ற மாதிரி பேசிட்டாரு. அவர் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் 5,000 ரூபாய் வழங்க வேண்டிய இது வந்து மழைக்காலத்தில் மக்களுக்கு உதவி செய்யாமல் வந்து அரசியல் செய்வது மிகவும் தவறான ஒன்று. அதை வந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற முறை வெள்ளம் வந்தபொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து மக்களுக்கு முதலில் உதவி செய்தார்கள். அதற்கு பிறகுதான், நான் கூட பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை, உதவிகள் வேண்டும் என்று தான் கேட்டோம். மழைக்காலமெல்லாம் முடிந்து மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்த பொழுது வந்து எங்கே தவறு நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஆனால் இப்பொழுதே மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசியல் செய்வது என்பது நாகரீகமாக இல்லை என்று நினைக்கிறேன்.